எல்லாருக்கும் வணக்கம். நான் தாங்க சுதன் சதீஷ். இன்றைக்கு நாங்கள் இருந்தா இலங்கையில் திருவண்ணாமலை நினைக்கிறேன். திருவண்ணாமலை ஒரு வித்தியாசமான காணொலி எடுப்போம் உண்டு. அதாவது கணவர் வந்து இங்கே படிஜாகல வந்து புலம்பெயர் நாள் இருப்பீங்க, அங்கே சில பேர் அடிக்கடி வந்து போவீங்க, சில பேருக்கு வேறு சந்தர்ப்பம்லாம் இருக்கும். அப்படியான உங்களுக்கு இந்த பாடசாலை ஞாபகங்களை மீட்டுற மாதிரி இன்றைக்கு பள்ளியிட விடுற நேரம் இதால் வந்த நேரம் எங்களுக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. அட இந்த பள்ளியிடம் விடையாக இந்த புள்ளியிலலாம் வெளியில் வரைக்கில் என்ன மாதிரி போகுது வருதுன்னு சொல்லி அதை பார்க்க உங்களோட பழைய ஞாபகங்களும் வந்து போகும். அந்த வகையில் இன்றைக்கு முதலாவது நிற்கிற பள்ளிவிடம் என்னென்னா சென்ட் மேரிஸ் வந்து கூடுதலாக எல்லோரும் தெரிஞ்சிருக்கும். லோஸ்லியா வந்து படித்த பள்ளிவிடம் இந்த பள்ளிவிடம் தான். இதிலிருந்து அப்படியே போனோம்னா ஹிந்து கோல்ஜ், அப்படியே சண்முகால போய் அங்கால வேறு எந்தெந்த பாட்டு சாலையில் எங்களுக்கு இந்த நேரத்தில் எடுக்கலுமோ அந்த காலையில் எடுத்துக்கொண்டு தான் இந்த காலையில் அமைய போகுது. அனைவருக்கு பழைய ஞாபகங்கள் வரும்னு நினைக்கிறேன். இன்னொரு 5 நிமிஷத்தில் பழைய விடுமான்னு சொன்னாங்கள். அப்போ அதெல்லாம் ஓகே வந்த நாங்கள் இது ஒரு சந்தர்ப்பமாக இருக்குது தானே எங்களுக்கும் பள்ளியோட காலங்கள் படிக்க விலங்களை பழி விட்டு அப்புறம் தான் அதில் அறிவு தெரிஞ்சது. அது மாதிரி உங்களோட ஞாபகத்தையும் உங்களோட அனுபவத்தையும் பகிருங்க கட்டாயம். அந்த பள்ளியோட பகுதியில் உண்மையிலே முக்கியமான இடங்கள் இருக்குது. இதில் பாருங்கள் சிறைச்சாலை, திருவண்ணாமலையில் சிறைச்சாலை இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பொது நூலகம் கூடுதலாக இப்போ வந்து நூலகத்துக்கு போகிறாக குறைவுன்னு சொல்லலாம். 300 காலம் இந்த நூலகத்தில் எவ்வளோ பேர் வந்து லைனில் நின்று புத்தகங்கள் சொல்லி வச்சு முன்னுக்கு வந்து எடுத்து படித்த காலங்கள். இது வந்து நகராட்சி மன்றம் பக்கத்தில், அதே பக்கத்தில் பழைய கட்டமையாக பள்ளிக்கூடத்துக்கு எதிராகவே குளக்கோட்டன் தோப்பு, அதாவது குளக்கோட்டன் பூங்கா. குளக்கோட்டன் என்று தெரியவங்களே பந்தல குளத்தை கட்டின மன்னன், அவர் பேர்லேயே குளக்கோட்டன் பூங்கா வந்து ஒரு சிறுவர் பூங்கான்னு இருக்குது. அதில் விளையாடுறதுக்கெல்லாம் நிறைய விளையாட்டுகள் நடக்குது, சாப்பிட்றதுக்கு கேன்டீன் இருக்குது, எல்லாமே இருக்குது. உண்மையிலேயே சனி ஞாயிறில் நல்ல சனங்களை வந்து அதில் விளையாடி ஆடிப்பாடி நேரத்தை கலைக்கிறது வராமல் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பள்ளி கம்பிட போகுது. எந்த பேரும் கூட பவிஷாங்க படிக்கிற நீங்க சண்முகா விட்டுட்டா பள்ளிக்கூடம் எல்லாரும் விட்டுட்டாங்களா? இப்போ எங்கே போகிறீங்க? சரி சந்தோஷம், பாய். இப்போ சரியாக 1:40 பள்ளிக்கூடம் விட்டு பிள்ளைகள் வருது பாருங்க. உண்மையிலேயே அடிச்சு கலைச்சி விழுந்து எப்பட போயிட்ட போகுண்டு வருகிறோம். அதில் ஒரு சில பேர் மெல்ல மெல்ல ஆடி ஆடி வர்ற காலம், ஒவ்வொரு ஒவ்வொரு ரகத்தில் வருகிறோம். உண்மையிலே இதில் பார்க்கவும் இல்லையா அந்த கால ஞாபகங்கள் வந்து போகும் உங்களுக்கும். நாங்கள் இப்படியே ஹிந்து கோல்ஜ் நோக்கி போவோம். அங்கேயும் பள்ளியிடம் போக வேண்டும் என விட துணையிடும். எத்தனை பள்ளியிடத்தை எடுக்கணுமோ அத்தனை பள்ளிக்கூடத்தை இந்த வீடியோவில் உள்ள பாருங்க பள்ளிக்கூட பிள்ளைகள் ஏற்றுறதுக்கு ஆட்டோக்கள் பிள்ளைகள் இந்த பக்கம் முழுக்க ஹிந்து கோச்சிக்கு முன்னுக்கு தயாரி பண்ணலாம். மோட்டர் சைக்கிளில் ஆட்டோவில் பார்த்து கொண்டீங்கன்னா பிள்ளைகள் எப்படா வேலை கூட்டிகிட்டு போகும். அதுக்கு ரெடியாக இருக்காது. இதில் பக்கத்தில் காளி கோயில் காலையில் பூசியல் முடிஞ்சு பக்தர்கள் வெளியே வராங்க. இதில் பாருங்கள் சண்முகம் பிள்ளைகள் இயக்கிற ஆட்டோக்கள் தோட்டம் முக்க நிற்கிது. பிள்ளைகள் இயக்கிறமே வெளியே வந்து வந்திருக்குது. பள்ளிக்கூட நேரம் இதில் வாகனம் போகிறது நல்ல நெரிசலாக தான் இருக்கிறது. உண்மையாக பாருங்கள் எவ்வளோ ரோட்டை மூடித்தான் பிள்ளைகளை வழியாக போகணும். இல்லாத பிள்ளைகளுக்கு ஆக்சிடெண்ட்டாக சந்தர்ப்பம் இருக்கு. இதில் பாருங்க விக்னேஸ்வரா மாவட்டம் வந்துட்டு பிள்ளைகள் வெளியே போயிட்டு வந்திருக்குது.
எல்லா பள்ளியிடங்களும் ஒரே நேரம் தான் அமர்றாரு. சில பள்ளியிடம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் முந்தி பிந்தி இருக்கும். நேரம் அதாவது இன்னொரு ஒரு மனுஷன் மட்டும் இந்த இடம் முழுக்க பரபரப்பாக இருக்கும். பாவன நெரிசல்கள் அதிகமாக தான் இருக்கும். இப்போ நாங்கள் பார்க்குறோம் ஹிந்து கோல்ஸ். ஹிந்து கோல்ஸ் பின்பக்கத்தால் நிற்கிறோம். பின்பக்கத்தில் இருந்து ஆட்டோக்கள் பைக்கெலாம் அம்மா அப்பா பிள்ளைகளை ஏற்றிட்டு போயிடும். அங்கே சின்னாக்கள் முதல் விட்டுருக்கு. இனி வந்து பெரியாக்கள் பின்னுக்கு வருகிறோம். உண்மையிலேயே அந்த 10 கிலோமீட்டர் நேரம் அது வெள்ளி கிலோமீட்டர் சொல்லது உள்ள உடுப்பு தான் நல்லா ஊத்தியாக இருக்கும். கடைசி நாள் தானே பழைய உடுப்பையும் போட்டுட்டு போகிறது அடித்தவங்க கொடுக்க முடியும். ஓடி வரைக்கும் சந்தோஷமாக இருக்கும். சனி ஞாயிறு லீவு இந்த டியூஷன் முடிஞ்சால் எல்லாம் முடிஞ்சதுக்கு ஒரு ஸ்பூர்த்தி மாதிரி இருக்கும். இப்போ வந்து முதல்ல விட நிறைய டியூஷன்கள் கூட கூடுதலாக சனி ஞாயிறு விட டியூஷன் போகிற மாதிரி தான் இப்போ பிள்ளைகளோட வாழ்க்கை வேகமாக இருக்குது. பகுதியில் பெரியோட உடுப்பு கடன் வந்தது புதுசாக பாருங்க மாடி மாடம் மாடி ஹிந்து கோயில் போயிட்டாலும் உள்ள ரோட்டும் டிராஃபிக் ஆகிட்டே இருந்தால் எல்லா பள்ளியோட பிள்ளைகளும் அப்படி இந்த ரோட்டாக தான் வேறணும். அப்போ இந்த பிள்ளைகளும் வேறு எல்லா பிள்ளைகளும் வேறு வந்து ஹிந்து கோயில் பின் தான் நிற்கிறோம். கிட்டத்தட்ட 4-5 ஸ்கூலில் இருந்து பிள்ளைகள் வெளியே உணவு பார்த்துருவீங்க. கூடுதலாக உங்களுக்கு அந்த ஞாபகமாக இருந்தாண்டா நிச்சயமாக மறக்காமல் லைக் பண்ணி உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திப்போம்.